ஹாய், ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரிப்டோ நவீன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போது தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க. கைஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்ஃபார்ம்டு டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, ரிவார்டு கன்ஃபார்ம் தான். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்குமே அதுக்கு பெனிஃபிட் இருக்குது, மஸ்ட் எல்லாருமே பண்ணுங்கள். அண்ட் வீடியோ கூட பார்த்த முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம் சேனல் அண்ட் ட்விட்டரில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் போடாத சமயத்திலும் கூட நம்ம ட்விட்டரில் ஆர்டிக்கல் நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்ருப்போம். அதை பார்த்து கூட புதுசாக ப்ராஜெக்ட் வந்தால் நீங்கள் வந்து ஈஸியாக ஜாயின் பண்ணிக்க முடியும். மஸ்ட் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் வந்து கூடிய சீக்கிரத்தில் எண்ட் ஆக போது, இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்குது. மார்ச் 5th எண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியாது. டோக்கன்ஸ் அண்ட் ஏர்ட்ராப் ஆல்ரெடி கன்ஃபார்ம்டு அப்படின்றதுனால நீங்கள் வந்து மஸ்ட்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே எண்ட் ஆகியிருக்க வேண்டியது. ஸோ அதை உங்களுடைய டெக்னிக்கல் ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு காரணத்தினால இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் பற்றின ஒரு ஓவர்வியூ பார்த்தலாம். இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்துட்டு ஹியூமா ஃபைனான்ஸுங்க. இவங்க வந்துட்டு டெஃபி லெண்டிங் அண்ட் பாரோவிங் ப்ரொவைட் பண்ணுற பிளாட்ஃபார்ம். இவங்களுடைய ஃபண்டிங் அண்ட் பேக்கப் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் $8.3 மில்லியன் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய பேக்கப் பார்த்தீங்க அப்படின்னா, லீடிங் பண்ணுறது இன்கம் பேக்கட் அப்படின்ற டெஃபி ப்ரோட்டோக்கல் வந்து இவங்க லீடிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் டோக்கன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹியூமா அப்படின்ற டோக்கன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிவார்ட்ஸுமே கம்யூனிட்டிக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. எத்தனை பர்சன்டேஜஸ் அப்படின்ற எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் கிடையாது. இந்த டெஸ்ட்நெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது முக்கியமாக எதுக்காக அப்படின்னா, கேலக்ஸி கேம்பெயினில் ஒரு NFT இருக்குது, அதை கிளைம் பண்ணுறதுக்காக தான் இந்த டெஸ்ட்நெட்டை நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 டாஸ்க்கு மட்டும் தான் டெஸ்ட்நெட் அப்படின்ற மாதிரி இருக்குது. மீதி 2 பார்த்திங்க அப்படின்னா, டிஸ்கோவில் ஜாயின் பண்ணுறது, ட்விட்டரில் ஜாயின் பண்ணுறது. முக்கியமாக சொல்ல போனால் இந்த டெஸ்ட்நெட்டை பொறுத்த வரைக்கும் 2 டாஸ்க் இருக்குது. அதில் 1 டாஸ்க்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடானதுங்க. நான் இந்த ப்ராஜெக்டை பற்றி ட்விட்டர் த்ரெட்டாக நம்ம அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஜாயின் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி, ஓகே, வீடியோவோ போட்டலாம் அப்படின்றனால வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஹியூமா ஃபைனான்ஸுடைய டெஃபி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களுடைய வேலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. மஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு கோல்டு நெட்ஒர்க்கில் தான் பண்ணணும். அட் த சேம் டைம் ஃபக்கெட்டுக்கான லிங்க் நான் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் ஃபக்கெட் கிளைம் பண்ணிக்கோங்க. ஃபக்கெட் கிளைம் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். பல வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். மஸ்ட்டு கோல்டு நெட்ஒர்க்கில் இருக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து மேட்டிக் மெயின் நெட்லேயுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் மாற்றி மெயின் நெட்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஃபண்டு இருக்கும்போது அந்த ஃபண்டு வந்து போயிடும். மஸ்ட்டு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் நான் இத்தனை டைம் நான் வார்னிங் கொடுக்குறேன். வேலெட்டை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே வேலெட் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா, கெட் டெஸ்ட் USDC அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் உங்களுடைய மெட்டாமாஸ்க்கு போகும். இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்நெட் USDC வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெஸ்ட்நெட் பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். தென் இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா, பாரோ பக்கத்தில் ஏர்ன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்கால் பண்ணிங்க அப்படின்னா, கிரெடிட் லைன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்து சப்ளை USDC அப்படின்ற மாதிரி மென்ஷன் படிப்பாங்க. அந்த சப்ளை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது அப்ரூவ் பண்ணணும். நான் வந்து ஆல்ரெடி அப்ரூவ் பண்ணிட்டேன், அதனால் வந்து எனக்கு கேட்காது. கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகிட்டு சப்ளை பண்ணுற ஆப்ஷன் எனக்கு வந்துடும். பட் நீங்கள் பண்ணும்போது 1 டைம் மெட்டாமாஸ்கில் கன்ஃபர்மேஷன் போயிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் சப்ளை பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் USDC சப்ளை பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். இதில் போய்ட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு சப்ளை பண்ணுறீங்களோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிக்கிட்டு கீழே வந்து சப்ளை அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மெட்டாமாஸ்க்கு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். அதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகிட்டு வந்துட்டு உங்களுக்கு இந்த ஒரு டாஸ்க் முடிஞ்சிடும். இது ஒரு பர்டிகுலர் டாஸ்க்குங்க. இது செகண்ட் டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சு. கேலக்ஸி கேம்பெயினில் பார்த்தீங்கன்னா செகண்டாக இருக்கும். அந்த ஒரு டாஸ்க் முடிஞ்சிருச்சு. இதை நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா சடனாக வெரிஃபை ஆகிடும். பட் மேலே இருக்கிறது தான் கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட்டடானது. அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா 2 பேஜில் போயிட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அகைன் வந்து உங்களுடைய ஹோமா ஃபைனான்ஸ் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இன்வாய்ஸ் ஃபேக்டர் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்வாய்ஸ் ஃபேக்டரிங் அதில் வந்துட்டு சப்ளை USDC அப்படின்ற மாதிரி ஒரு டேப் இருக்கும். இதில் போய்ட்டு சம் அமௌண்ட் ஆஃப் அமௌண்ட் USDC வந்து சப்ளை பண்ணுங்கள். சேம் அதில் நம்ம சப்ளை பண்ண மாதிரி தான். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் சப்ளை பண்ணல என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிக்கிட்டு கீழே சப்ளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மெட்டாமாஸ்க்கு எப்பவும் போல் ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் போகும். இதையும் நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ளை ஆகிடும். சப்ளை பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் பாரோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனுக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்லியே இன்வாய்ஸ் ஃபேக்டரிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு சி யுவர் இன்வாய்ஸஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆப் பேஜ் வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு கிரியேட் இன்வாய்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். கிரியேட் இன்வாய்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு பேஜுக்கு உங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போகும். இந்த பேஜ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இந்த பேஜில் தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா டாஸ்க்குமே பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் இது வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய மெட்டாமாஸ்க் வேல்ட்டை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. சேம் கோலி நெட்ஒர்க்லேயே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் யூஎஸ்டிசிக்கு இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்றத என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் என்டர் பண்ணிக்கலாம். 100, 200, 50. தென் வந்துட்டு உங்களுடைய எத்தீரியம் அட்ரஸை நீங்கள் சப்மிட் பண்ணணும். அது வந்து உங்களுடைய மெட்டாமாஸ்க் அட்ரஸை நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன் இதெல்லாம் பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே ரீசன் வந்துட்டு ஆப்ஷனெல்லாம் விட்டுருங்க. அது வந்து தேவையில்லை. இன்கேஸ் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் டெஸ்டிங் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மற்றபடி அது தேவையும் கிடையாது. தென் கீழே பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட் ரெக்யூஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகிட்டு உங்களுடைய மெட்டாமாஸ்க்கு ஒரு சைன்இன் மெசேஜ் போகும். நீங்கள் சைன்இன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகிட்டு உங்களுடைய மெட்டாமாஸ்க்கு ஒரு அப்ரூவ் மெசேஜ் போகும். இது வந்து டக்கு டக்குன்னு வருதுன்னு நினைக்காதீங்க. நான் வந்துட்டு எல்லாம் கிளிப்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணி பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து இதையும் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரம் லோடிங் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இப்படி வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஹியூமா ஃபைனான்ஸ் வந்து அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த பேஜை ஒன் டைம் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுருங்க. ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் இன்வாய்ஸஸ் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இன்வாய்ஸ் வந்து உங்களுக்கு ஜெனரேட் ஆகிட்டுருக்கும். அதில் வந்துட்டு கெட் பெய்டோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகிட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் பெய்ட் பண்ண போகிறீங்க அண்ட் அதுக்கான ஃபீ எவ்வளோ அப்படின்றது வந்து ஷோவாகும். நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கூட சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு கீழே வந்துட்டு அக்செப்ட் டேர்ம்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மெட்டாமாஸ்க்கு ஒரு அப்ரூவ் மெசேஜ் போகும். இதை நீங்கள் அப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோதாங்க, எந்த ஒரு டாஸ்க்கும் முடிஞ்சிடும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கேலக்ஸி பேஜில் போய்ட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா எல்லா டாஸ்க்குமே உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும். அடிஷ்னலாக சோசியல் மீடியா டாஸ்க் இருக்கும், அதை வந்து நீங்கள் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. எல்லா டாஸ்க்கும் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் பாலிகன் நெட்ஒர்க்கில் வந்து இதை கிளைம் பண்ணிக்கோங்க. என்எஃப்டி கிளைம் பண்ணதுக்கப்புறம் ஹியூமா ஃபைனான்ஸுடைய கில்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். இதில் போய்ட்டு ஒரே ஒரு ரூல் மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்குது, பெருசாலாம் எந்த ஒரு ரூலுமே இல்லை. இது நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே உங்களுடைய வேலட்டில் அந்த என்எஃப்டி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஹியூமனிட்டி 2.0 அப்படின்ற ரோல் வந்து அப்டேன் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் கில்டில் ஜாயின் பண்ணால் 5 to 10 minutes உங்களுக்கு இந்த ஒரு ரோல் கொடுத்துருவாங்க. அவ்வளோதாங்க. இதை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஏர்ட்ராப் கொடுப்பாங்க. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப லென்த்தாக போச்சு, ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சிங்க. நான் வந்து ஃபுல்லாக கிளிப்பாக கட் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பண்ணிக்கோங்க. ஓகேங்க. இந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.